மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடியில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதனால் கட்டணம் செலுத்துவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை வண்டியூர் சுங்கச்சாவடியில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கட்டணம் செலுத்துவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளது. இது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வாகன உரிமையாளர்களின் வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டம் கருப்பாயிரணி பாண்டிகோவில் அருகே இருக்கக்கூடிய வண்டியூர் டோல்கேட் என்பது மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த வண்டியூர் டோல்கேட்டில் கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்குமாக அந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 4ஆம் தேதி முதலாக அந்த வண்டியூர் டோல்கேட் வழியாக, அதாவது குறிப்பாக திருச்சி சென்னையிலிருந்து தூத்துக்குடி செல்லக்கூடிய, திருச்சி வழியாக செல்லக்கூடிய அந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களுக்கும் கட்டணமானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்டணம் வசூலிக்கப்படாத நிலையில் கடந்த 4ஆம் தேதி முதலாக 20ஆம் தேதி வரை சென்ற வாகனங்களுக்கு திடீரென இன்று வங்கியிலிருந்து பணம் எடுப்பதாக கூறி அந்த டோல்கேட் நிர்வாகத்தின் சார்பில் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பப்பட்டிருக்கிறது. இதனை கண்ட அதிர்ச்சி அடைந்த வாகன ஓட்டிகள் திடீரென அந்த டோல்கேட் அலுவலகத்தில் தற்போது குவிந்து வருவதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்குமாக ஒரு முறை இரண்டு முறை கடந்த வாகனங்களுக்கு 5-6 முறை கடந்து சென்றதாக, அதிக அளவுக்கான கூடுதல் கட்டணம் எடுக்கப்படுவதாகவும் கூறி அவர்கள் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். ஆனால் டோல்கேட் நிர்வாகம் தரப்பில் 4ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரைக்குமாக சென்ற வாகனங்களுக்கு மட்டும்தான் இது போன்ற குறுஞ்செய்தி அனுப்பப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். ஆனாலும் கூட தற்போது வரைக்குமாக அந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாத நிலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் ஒவ்வொருவரும் இது போன்ற குறுஞ்செய்தி வருவதன் காரணமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாநில நெடுஞ்சாலைத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய வண்டியூர் டோல்கேட்டில் இது போன்ற ஒரு மாதத்திற்கு அளவிற்கு இது போன்ற ஒரு தொழில்நுட்ப கோளாறு நிலவக்கூடிய நிலையில், அதனை சரி செய்யாத நிலையில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவதோடு கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் கூட வாக்குவாதம் செய்து வருகிறார்கள். இதனால் டோல்கேட்டில் வாகனங்கள் செல்வதில் கடும் சிரமம் ஏற்பட்டு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. சல்மான், தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.